நாம இப்படியே போயிட்டு இருந்தா ஈபிக்கோ மறந்து போய்டும். இட்லி இடியாப்பம் தயிர் வடை இந்த லெவல்ல வந்து நிக்கும். பாஸ்கி கண்ணாடி போட்டுட்டிருக்கியா நான்? நீ பாட்டுக்கு சிக்கன் மட்டன் எதையாவது நினைச்சினா ரெண்டும் கட்டான அரைச்சு போடாத. நன்னா பார்த்து வெளும்னு அரை. எல்லாரும் உங்களை என்னன்னு கூப்பிடுறாங்க? எல்லாரும் வக்கீலாத்து மாமின் கூப்பிடுவா. மாமா மட்டும் பங்கியின் கூப்பிடுவர். பாடக கேக்க போனேன் வெச்சுக்கோ. பத்ரகாளியம்பா கஞ்சப்டாரியம்பா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எதுக்குடா கொண்ட கேக்குற? இல்ல அப்படி எல்லாம் கூப்பிடுறாங்களே. யாராவது உங்களை அம்மான்னு கூப்பிட்டுருக்காங்களா? நான் மூச்சுக்கு 300 தடவை உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன்ல. நீங்க மறந்தும் கூட என்ன மகனேன்னு கூப்பிடுறது இல்லையா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து யாருமே இந்த அநாதை எப்படி கூப்பிட்டது இல்லம்மா. நாரி யாருது அடுப்புல எண்ணெய் கொதிச்சுட்டே இருக்கு. என்னம்மா இன்னைக்கு விசேஷம்? வடை பாயாசம் எல்லாம் மணக்குது. எங்க ஏரியால எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு சுமங்கலி பிரார்த்தனை. அப்படினா அப்படினா ஆத்துக்காரோட ஆயுசுக்கு ஒரு குறவும் வரப்படாது. கழுத்துல இருக்கிற தாலி நிலைச்சு நிக்கணும். அதுக்காக ஆத்துக்கு 4 சுமங்கலிகளை வரவழைப்போம். அவளுக்கு புடவை எல்லாம் தானம் பண்ணுவோம். விளக்கு பூஜை எல்லாம் விசேஷமா. பாஸ்கி எங்க போயிட்ட? விளக்கு பூஜை எல்லாம் விசேஷமா பண்ணிட்டு கோயிலுக்கு போவோம். ஆனா நான் கோயிலுக்கு போறது இல்ல. அதெல்லாம் தொடப்படாது. நேவேத்தியத்துக்கு அப்புறம் தர வச்சிரு. என்னோட பூஜை என்ன தெரியுமா? யாராவது ஒரு அநாத பிச்சைக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு வடை பாயசத்தோட திருப்தியா சாப்பாடு போடுவேன். வயிறார சாப்பிட்டு மனசார அம்மா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்தினான்னு வச்சுக்கோ. அதுக்கு மேல என்னத்துக்குடா கோயிலுக்கு எல்லாம் போனோம்? பகவானே எங்க யாருமே எனக்கு பிச்சை வாங்க வராம இருந்துருவாளோன்னு நினைச்சேன். வந்துட்டா. அப்பா அம்மா இல்லாதானா அதை வயிறார சாப்பிட்டு வாழ்த்தணும்னு சொன்னீங்களேம்மா. ஏம்மா என்னை விட எந்த அநாத மனசார நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்துவான்? ஊச்சிக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு என்ன கூப்பிட்டு இப்ப அநாதான் ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டேடா. நாங்களா இருக்கும் போது எப்படி அநாதை ஆக முடியும் பாஸ்கி? இந்த பாரு, நீ உண்மையிலே உன்னை பிச்சைக்காரன் நினைச்சிட்டு இருந்தா இப்படி வெளியில போயிடு. இல்ல என்ன அம்மா நினைச்சிட்டேன்னா என் பிள்ளைங்கிற உரிமையோட ஆத்துக்குள்ள வாடா.